சத்தீஸ்கரில் தேவாலயம் மீது தாக்குதல். பாதுகாப்புக்கு வந்த மூத்த போலீஸ் அதிகாரிக்கும் தலையில் காயம். இந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது. சத்தீஸ்கர் மாநிலம் நாராயண்பூர் நகரில் உள்ள தேவாலயத்தை ஒரு கும்பல் அத்துமீறி நுழைந்து அங்குள்ள பொருட்களை நாசம் செய்தது. இந்த தாக்குதலின் போது சமாதான முயற்சியில் ஈடுபட முயன்ற நாராயண்பூர் காவல் கண்காணிப்பாளர் சதானந்த்குமார் தலையிலும் பலத்த காயம் ஏற்பட்டது. ஏராளமான பொருட்களையும் கொள்ளையடித்து சென்ற இந்த கும்பலை காவல்துறையினர் மிக தீவிரமாக செயல்பட்டு இதுவரை 11 பேரை கைது செய்துள்ளனர். சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஏராளமான இடங்களில் இதுபோன்ற சபைகள் பாதிக்கப்படுவதாகவும் செய்திகள் வந்த வண்ணம் உள்ளது. மதசார்பற்ற நாட்டில் மதத்தின் பெயரால் நடக்கும் அராஜகங்களை இந்திய அரசு விரைவில் தடுத்து நிறுத்த நம் ஜபங்களை தீவிரப்படுத்துவோம். ஜபத்திற்காக உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.